நாம சமையலறையில சமையல் செய்யறப்போ சில நேரங்கள்ல நம்ம அறியாமலே காயங்கள் ஏற்படும். இந்த காயங்கள் ஏற்பட்டதும் முதல்ல அதுக்கு என்ன முதலுதவி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கணும். எல்லா தீக்காயங்களுக்கும் வீட்டிலேயே சிகிச்சை செய்ய முடியாது. காயத்தோட தன்மையை பொறுத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். முதல்நிலை தீக்காயங்கள் லேசான வலி, தோல் சிவத்தல், வீக்கம் இதெல்லாம் ஏற்படுத்தும். இரண்டாவது நிலை காயங்கள் தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல நல்ல எரிச்சல் இருக்கும், வெள்ளையான கொப்பளங்கள் ஏற்படும். சிறிய தீக்காயங்களுக்கு நம்ம வீட்டிலேயே நம்மால சிகிச்சை அளிக்க முடியும். ஆனா தோல்ல எல்லா அடுக்குகளுக்கும் பாதிக்கப்பட்ட தீக்காயங்களுக்கு கண்டிப்பா மருத்துவமனைக்கு சென்றுதான் சிகிச்சை பெறணும். சிறிய தீக்காயங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வலிய குறைச்சு தொற்று வராம தடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வீட்டிலே பண்ணக்கூடிய எளிய சிகிச்சை முறைகளை பார்க்கலாம். கற்றாழை. கற்றாழை சருமத்தில் இருக்கக்கூடிய தீக்காயங்களை ஆற்ற உதவும் அருமருந்து. ஏன்னா கற்றாழை ஜெல்ல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருக்கு. இது பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்குது. இதனால கற்றாழையை நல்லா கழுவி அந்த ஜெல்ல பாதிக்கப்பட்ட பகுதியில நேரடியா நாம பயன்படுத்தலாம். தேன். நாம சாப்பிடக்கூடிய தேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. இந்த தேன்ல காணப்படக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காயம்பட்ட இடங்கள்ல நம்ம தேனை தடவுறப்போ காயம் எளிதில் குணமடைய செய்யுது. இத நம்ம தீக்காயம் உள்ள இடத்துல வெளிப்புறமா போடும் போது அந்த தீக்காயத்தால ஏற்பட்ட புண்ணை சீக்கிரமா இது குணப்படுத்தும். குளிர்ந்த நீர். தீக்காயம் ஏற்பட்ட பகுதியில சுமார் 20 நிமிடங்கள் குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒற்றல் போட வேண்டும். அதுக்கப்புறமா சுத்தமான துணிய குளிர்ந்த நீர்ல முக்கி எடுத்து தீக்காயம் ஏற்பட்ட பகுதிக்கு மேல வைக்கிறது வலி மற்றும் வீக்கத்தை போக்க உதவும். இப்படி தொடர்ந்து 15 நிமிஷங்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா காயத்துல இருந்தும் எரிச்சல்ல இருந்தும் விடுபடலாம். அதுபோல பாதிக்கப்பட்ட பகுதியுள்ள ஆன்டிபயோட்டிக் களிம்புகள், கிரீம்களை பயன்படுத்துறது தொற்று நோய்களை தடுக்க உதவும். ஆனா அதை பயன்படுத்திய பிறகு அந்த இடத்தை கட்டுப்போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர் கூறும் களிம்புகளை தான் உபயோகப்படுத்தணும். தீக்காயங்களுக்கு போடக்கூடாத மருந்துகள். எண்ணெய். பெரும்பாலான மக்கள் தீக்காயம் ஏற்பட்டதும் அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. உண்மையில தீக்காயங்களுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துவது பயனற்றது. தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் அதிகமான வெப்பத்தன்மை கொண்டது. இது நம்ம பயன்படுத்துறப்போ மேலும் சருமத்துல எரிச்சலை ஏற்படுத்தும். இதனால தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். பற்பசை. இந்த எண்ணெய்களுக்கு பிறகு அதிகமா பயன்படுத்துறது பற்பசை. பற்பசை தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல மீண்டும் எரிச்சலை அதிகப்படுத்தி பாக்டீரியாக்கள் வந்து தங்குவதற்கான சூழலை உருவாக்கும். இதனால பற்பசைய தீக்காயம் பட்ட இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. லேசான தீக்காயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா வீட்டிலேயே இந்த சிகிச்சைகளை முயற்சி செய்யுங்க. தீக்காயம் மிகவும் பெருசா இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றினா சீக்கிரமா தீக்காயத்திலிருந்து விடுபடலாம்.